வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலிருந்து வதலி ஏன்பட்டார். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 7 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இது திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்தில் உள்ள ஆத்தூரில் தான் ஒரு 7 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல 5 ஏக்கரில் வந்து தென்னை மரம் இருக்குது, 2 ஏக்கரில் வந்து மாமரம் இருக்குது. நல்லா ஒரு அருமையான இடம், நல்ல வியூ பக்கத்தில் தான் இதை அமைஞ்சிருக்கு. பாருங்கள், அங்கிட்ட எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் நல்ல நதிகள் ஆறு இதுகளும் போகிற பக்கத்தில் தண்ணி வசதியோடு அமைஞ்சிருக்கு இந்த 7 ஏக்கர். 5 ஏக்கர் வந்து தென்னை மரத்தோடு இருக்குது, 2 ஏக்கர் வந்து மாமரம் இருக்குது, மொத்தம் 7 ஏக்கர் இருக்குது. இது ஒரு ஏக்கர் வந்து 32 லட்சரூபா சொல்கிறாங்க, ஃபைனலாக சொல்கிறாங்க 32 லட்சம். பாதை வந்து பாருங்கள், கொஞ்சம் தூரம் ஒரு தார் ரோடு இது வரைக்கும் வரும், கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மண்பாதையில் வரணும். மண்பாதையில் வந்துடும், 30 அடி பாதை, 30 அடி ரோடு தான் இது. நம்ம இந்த இடத்து வரைக்குமே இதுக்கு அங்கிட்டும் போகுது, இந்த இடத்தோட முடியாது, இதுக்கு அங்கிட்டும் அந்த ரோடு போகும். இதுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் தான் இந்த இடம் இருக்குது, இது உள்ளே போகிற ரோடு, உள்ளே பாதை போட்டிருக்காங்க. அந்த 7 ஏக்கருக்கு மேலும் மொத்தமாக உள்ள தென்னந்தோப்புக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மாமரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் தென்னை மரம். நல்ல தண்ணி வசதி நிறைஞ்ச ஒரு இடம், அருமையான இடம், வாங்குறவங்களுக்கு சூப்பரான இடம். பாருங்கள், பூரா மாமரம் இருக்குது, மாமரம் கான்ட்ராக்ட் விட்டுக்கலாம். வியூ வந்து சூப்பராக இருக்கும், ஒரு மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குது இது, தண்ணி வசதி ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அந்த ஒரு மலை, பெரிய மலை, இது மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கு மலைக்கு அடிவாரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு, மொத்தம் 7 ஏக்கர். நீங்கள் இடத்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இடத்துக்கு வந்தீங்கனாக்கோ உண்மையிலே சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும், யாருமே இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல ரிசார்ட் கட்டினோம்னாக்கும் சூப்பராக ஒரு வியூ பாயிண்ட் அழகாக கிடைக்கும், அருமையான இடம் இருக்குது. பாருங்கள், இந்த காலத்தில் வந்து சென்னை இவங்களுக்கெல்லாம் வந்து இந்தமாதிரி இடம்லாம் பார்க்கவே முடியாது. இது அழகான ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஒரு சூப்பரான இடம், 7 ஏக்கர் இருக்குது. வாங்கி ரிசார்ட் கட்டி விட்டாலே ஒரு சூப்பரான இடமா அமைஞ்சிடும். நல்ல தண்ணி வசதி, தண்ணி வந்து மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும், குடிக்கிறதுக்கு குடிக்கலாம், டைரெக்டாகவே குடிக்கக்கூடிய தண்ணி தான் இது, ஆற்று தண்ணி. கிணறு, ஒரு கிணறு இருக்குது, ஒரு இபி பிரி சர்வீஸ் இருக்குது. பாருங்கள், நேராக அங்கேருந்து நம்ம கேட்லேருந்து வந்தோம், கேட்லேருந்து நேராக இங்கே வரைக்கும் மாமரம் இருக்குது, இதுக்கு அடுத்து வந்து தென்னை மரம் ஆரம்பிச்சிடும். 5 ஏக்கர் கிணறுலேயே நமக்கு எப்பயுமே தண்ணி வற்றாது, ஏன்னா 6 பக்கத்தில் போகிறதுனால ஃபுல்லாகவே தண்ணி வசதியான இருக்குது. தண்ணி வசதி நிறைஞ்ச ஒரு தென்னந்தோப்பும் மாமரமும் ரெண்டு இணைஞ்சு கிடச்சிருக்கு. ரேட்டு வந்து ஃபைனலாக சொல்லியிருக்காங்க, நம்ம ஏதோ ரொம்ப மார்ஜின்லாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கிடுவாங்க. வாங்கினோம்னாக்க மாமரம்லாம் அப்படியே கான்ட்ராக்ட் விட்டுலாம், இப்போ ஏற்கனவே கான்ட்ராக்ட் தான் விட்டுருக்காங்க. நம்ம இப்போ கிரையை வாங்கிட்டோம்னாக்கா நம்ம அப்படியே திருப்பி விடணும்னாலும் விட்டுக்கலாம், இல்லைன்னா கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களா, ஒரு அருமையான இடங்க, உள்ளே நுழைஞ்சி பார்த்தாத்தான் இந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், புல் எவ்வளோ உயரத்தில் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்ல மழை பெய்கிற சீசன் இங்கே அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே பிள்ளைவும் ஓவராக வளர்ந்துருக்கு. பாருங்கள், எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க, மாமரத்துக்கு வந்து தண்ணீர் விடலை, சொட்டு நீர் தண்ணி இதெல்லாம் விட மாட்டாங்க, அதான் வளர்கிறது தான். மழை பெய்யுது பாருங்கள், அந்த மழை தண்ணியிலேயே அது மாமரம் காய்ச்சிடும். தென்னை மரத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த சர்வீஸ் தெரியுது பாருங்கள், அங்கே தான் கிணறு இருக்குது. இந்த புல்லெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தோட்டத்தை இது பண்ணோம்னாக்கும் ஒரு சூப்பரான ஒரு தென்னந்தோப்புங்க. யாருக்காவது நமக்கு தென்னந்தோப்பு வேணும், நம்ம அங்கே போனால் வந்தால் ரிசார்ட் மாரி கட்டணும், இல்லை நம்ம போயிட்டு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி பண்ணணுண்டா, ஒரு அருமையான இடம், நமக்கு முதலுக்கு முதல் ஆயிரும், நம்ம போனால் வந்தால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான இடமா அமைஞ்சிடும். பாருங்கள், மற்ற எது வேணாலும் நம்ம இங்கே இது பண்ணலாம். சுத்துக்க நார்மலான வேலி போட்டிருக்காங்க, நம்ம வாங்கிட்டு சோலார் பென்சியம் போட்டோம்னாக்கா வேறு எந்த மிருகமும் உள்ளே வராது. தென்னை மரம் பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள், நல்லா இங்கே வந்து தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது, எப்பயுமே சரியான 4-5 வருஷம் மழை பெய்யலைன்னாலும் இங்கே மட்டும் தண்ணி கண்டிப்பாக இருக்கும். சூப்பரான தென்னை மரம் அமைஞ்சிருக்கு, வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன்.
ஓனர் இங்கே லோக்கல் தான், திண்டுக்கல்ல தான் இருக்காங்க. நம்ம பேசினோம்னாக்கும் உடனே இது பண்ணிடலாம். டைமும் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க, 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. நம்ம பேசினதுலேருந்து பாருங்கள் புள்ளை எப்படி முளைச்சிருக்கும். செம்மண் பூமி தான், பூர்வமே செம்மண், அருமையான ஒரு செம்மண் லேண்ட் இடம். தண்ணி வந்து ஃபுல்லாக வசதியாக இருக்கும். இந்த மரம் அந்த மேலேருந்து விழுகிற மட்டை இதுக்கெல்லாம் பாருங்கள், அதே இத்து இதுக்கு சூப்பரான ஒரு உரமாக மாறிடும் பாருங்கள். கீழே தரையே பாருங்கள், நமக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து செழிப்பான ஏரியா அப்படின்றது, பச்சை பசேன்றிருக்கு பாருங்கள். நம்ம இதில் இன்னும் தேவைன்னா நம்ம ஊடு பயிர் வாழை இதுக்கு போடலாம், வாழை போட்டால் சூப்பராக வரும். இல்லை இதுக்கு இடையிலேயே இன்னும் வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாக்கு மரம் நட்டிருக்காங்க. பாக்கு சூப்பரான ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஏரியா இது. பாக்கு மரம் நட்டோம்னாக்கா இன்னும் நிறையா தென்னை மரம், மாமரம், பாக்கு மரமும் ஈல்டு சூப்பராக கொடுக்கும். பாக்கு மரம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தென்னை மரத்துக்குள்ளே பாக்கு மரம் அழகாக போட்டோம்னாக்கா ரெண்டுமே நமக்கு வருமானம் தரக்கூடியது தான் பாருங்கள். சூப்பராக இருக்கும் இடம், வியூ உள்ள நல்லா அருமையான இடம். தென்னந்தோப்பு தான், 5 ஏக்கர் தென்னந்தோப்பு ஃபுல்லாகவே, ஒரு 2 ஏக்கர் வந்து மாந்தோப்பு மாமரம். அது இந்த டயத்தில் வந்து கோடைக்காய் காய்க்கிற அளவுக்கு காய்ச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா மருந்து அடித்தோம்னாக்கா மாமரமும் ரெகுலராக வருஷத்துக்கு 2 தடவை காய்க்க ஆரம்பிச்சோம். தேங்காயும் நல்லா காய் வெட்டிக்கிட்டு இருக்கு, வருஷம் மாதம் மாதம் 2 மாதத்துக்கு 1 தடவை காய் வெட்டுவாங்க. சூப்பரான காய் விழுகுதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எப்படியும் 15,000 காய் தேங்காய் வெட்டுவோம், 15,000லேருந்து மினிமம் 15,000 காய் வெட்டுது. அதனால் பார்த்துங்க இன்றைக்கி தேங்காய் விலையும் கூடிருச்சு. இடம் வந்து ஒரு அருமையான இடங்க, நம்ம வாங்கி போட்டாலும் இதில் வருமானத்தை பார்க்கலைனாலும் நம்ம இப்போ வாங்கி போட்டோம்னாக்கோ இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு டபுள் ஆயிரும் கண்டிப்பாக. ஒரு 5 வருஷத்தில் இந்த இடம் வந்து சூப்பரான இடமாக மாறிடும். லேண்டோடைய வேல்வு எப்பயுமே கூடிக்கிட்டே இருக்கும், குறையாது. நம்ம வாங்குறத விட என்றைக்குமே குறையாது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் இது இருக்குது அடிவாரத்தில். அதனால் தண்ணி வசதி இதில் இந்த இடத்து பக்கத்தில் தான் ஆறு இதுக்கெல்லாம் போகிறதுனால நல்ல தண்ணி வசதி நிரம்பிய இடமா இருக்குது. இடையில ஸோ 1-2 மரம் அதான் செத்துரும், அதுக்கு பதில் கண்டு போட்டிருக்காங்க இடையில பாருங்கள், அந்த சின்ன கண்டு வருது பாருங்கள். அதுவும் 1-2 வருஷத்தில் காப்புக்கு வந்துடும். 1 வருஷத்தில் இடம் நேரடியாக வந்து பார்த்தா தாங்க உங்களுக்கு புரியும், சூப்பராக இருக்கும் இடம். நல்ல இடம், நல்லா அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, திண்டுக்கல்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரம். செம்பட்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், செம்பட்டியிலேருந்து வந்தோம்னாக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடத்துக்கே வந்துடலாம். 30 அடி ரோடு இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு மட்டும் மண்பாதை போட்டிருக்காங்க, அது வரைக்குமே தார் ரோடு போகுது. தார் ரோடு வந்து புதுசு தான், பழசெல்லாம் கிடையாது, நல்லா புதுசாகவே போட்டு வச்சுருக்காங்க. மண் ரோடு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண் ரோட்டில் போனோம்னாக்க இந்த இடத்துக்கே போயிடலாம். வேறு யாரும் எந்த இடத்துக்கும் போய் இன்னொருத்தர் இடத்துக்குள்ளே போய் அப்படிலாம் கிடையாது. நீளமாக மண்பாதை போய்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்காரங்களுக்கெல்லாம். அது வழியே வந்ததுமே நேராக கேட்டுக்குள்ளே திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். அதனால் பிரைவேசி வந்து கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே ஃபென்சிங் போட்டிருக்கிறதுனால யாரும் உள்ளே வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான் இந்த பாதைக்குள்ளே இந்த கேட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு இந்த தோட்டத்துக்கு மட்டும் வந்துக்கலாம், போகும்போது லாக் பண்ணிட்டு போயிடலாம். மண் வந்து ஒரு நல்ல மணல் சாரி கலந்த செம்மண் பூமி, பாறை எதுவுமே கிடையாதுங்க, பூரா மண் தான் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாவே மண் தான், ஒரு 10 அடி வரைக்குமே மண் தான் இருக்கும் அடியில், செம்மண் பூமி தான் பூராமேவும் மணல் கலந்த செம்மண் பூமி. அதனால் எந்த விவசாயம் போட்டாலும் சூப்பராக வரும், பார்க்கலாம் போட்டோம்னாக்கும் சூப்பராக வந்துடும். கமர்ஷியலுக்கும் ஒரு அருமையான இடம், ரிசார்ட் கட்டுறவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசார்ட் கட்டி இந்த இடத்துல வாடகை விட்டாலே ஒரு சூப்பராக ரிசார்ட் ஓடும். ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து ரிசார்ட்லாம் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். பார்த்தாலே தென்னந்தோப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா, அதாவது கீழே தரையை பாருங்கள், அப்படியே இந்த தரை செடி இதுக்கெல்லாம் பார்த்தாங்க
நமக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து நல்ல தண்ணி வசதியான இடம் தான் அப்படின்ட்டு. அதேமாதிரி ரிசார்ட் கட்டினோம்னாக்க நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு எல்லா சைட்லேயும் மலைகள் ஒட்டி அடியில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஃப்ரீயாக தங்கிட்டு போகிறதுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கும் இடம் வந்து ஒரு சூப்பரான இடமாக அமைஞ்சிருக்கு. பாருங்க, தென்னை மரம் வந்து ஒரு 30 வருஷத்து மரம். நம்ம இந்த தென்னை மரம் தேவையில்லை, வேறு புதுசாக போடணும்னாலும் போட்டுக்கலாம். மாமரமும் நமக்கு தேவையில்லை, மாமரத்தெலாம் எடுத்துகிட்டு பூராமே தென்னை போடணும்னாலும் தென்னை மரம் போட்டுக்கலாம். அவங்க கொஞ்சம் தென்னை மரம் வந்து இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. தேங்காய் எப்படி காய்க்குதோ அதே போல் மாமரமும் வருஷத்தில் 2 தடவை காய்க்கிறதுனால அந்த ஈல்டு வந்து நமக்கு சரியாயிருது. பாருங்கள், இது பூரா மாமரம் தான். முதல்ல அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாமரம் தான் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தென்னை மரம் வச்சுருக்காங்க. மாமரமும் இப்போதைக்கு சூப்பரான ஒரு ஈல்டுங்க. மாமரம் நல்லா இயற்கையாகவே ஒரு காய்க்கக்கூடிய இது. நம்ம அந்த பூ எடுக்கிற டயத்தில் மருந்து அடித்து விட்டோம்னாக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிடும். எந்த பூவும் கீழே கொட்டாது, நல்லாயிருக்கும். உரமும் பாருங்கள், மேலேருந்து விழுகிற இலதலை மற்றும் தென்னை மரம் மட்டை இதுகள்லாம் போடுறதெல்லாம் இந்த இதையும் மக்கி அப்படியே உரமாயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா ரசாயன உரமாக எதுவுமே வைக்க தேவையில்ல. மண்ணை பாருங்கள், சூப்பராக இருக்கும். மண் அருமையான மண். எந்த விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். தென்னை மரமும் மாமரமும் இருக்குது இப்போதைக்கு. ஒரே ஒரு கிணறு தான், ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அதே போதுமான அளவுக்கு இருக்குது. தண்ணி வசதி இருக்கிறதுனால நம்ம புதுசாக போர் போடவோ இல்லை புதுசாக எதுவும் கரண்ட் சர்வீஸ் எடுக்கவோ தேவையில்லை. இதை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறது வியூ காண்டி தான். பாருங்கள் வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ரேச மோடம் போட்டிருக்கு, நல்ல மழை வர்ற டைமாக இருக்குது, அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். பாருங்கள், அந்த சைட்லாம் அப்படியே மேகம் மூட்டை இறங்கி அப்படியே சாரல் விழுந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து இப்போதைக்கு தண்ணி பாய்ச்சது இல்லைங்க. ஒரு 6 மாதத்துக்கு நம்ம தென்னை மரத்துக்குலாம் தண்ணியே பாய்ச்ச தேவையில்லை. அந்த வெயில் காலத்தில் மட்டும் தண்ணி பாய்ச்சினா போதும். மற்ற டயத்தில் இதுமாரி டெய்லி இல்லை, டெய்லி இதுமாரி சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மாமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் எதுவுமே போட தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படியும் சாயந்தரம் 6 மணி 7 மணி இல்லைனா நைட்டாவது சாரல் விழுக ஆரம்பிச்சிடும் அந்த மழை சீசனில். இந்த இயற்கையே அப்படியே அமைஞ்சிருக்கு. அந்த சைட் பாருங்கள், இன்னும் நல்லா தெரியுது. பாருங்கள் வியூ சூப்பராக இருக்கும். இடம் பார்க்குறதுக்கு அருமையான இடங்க. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான இடம். நமக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல இடம். பாருங்கள், மலைகளுக்கு இடையில தான் சுற்றுக்கு ஒரு 3 சைடுமே மலை இருக்குது. பாருங்கள், அந்த சைட்லேயும் மலை இருக்குது, இந்த சைட்லேயும் மலை இருக்குது. பாருங்கள், மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ரேசாக சாரல் விழுந்துக்கிட்டு இருக்கு மேலே. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 2 மணி நேரம் கழித்து இங்கேயும் மழை வர ஆரம்பிச்சிடும். அங்கிட்டலாம் மேகம் மூட்டம் அடைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த வியூ காட்டுறது தான். இங்கே ரிசார்ட் கட்டினாலும் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். கொடைக்கானல் மாரி அந்த நார்மலான டயத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3-4 மாதத்துக்கு சூப்பராக அப்படியே ஜில்லுன்னஸ் இருக்கும் இங்கேயும். அது பாருங்கள், அதெல்லாம் அந்த ஒரு லைட் மாதிரி தெரிய பாருங்கள். அதெல்லாம் ரிசார்ட்டு, பெரிய ரிசார்ட் கட்டி விட்ருக்காங்க, நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. ஆன்லைன் புக்கிங் தான். பாருங்கள், இந்த மலையை ஒட்டி தான் இருக்குது. அதனால் திடீர் திடீர்னு நல்ல ஜில்னஸ்ஸு இதுகள்லாம் சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அருமையான இடங்க. இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் அவங்க ரேட்டு வந்து ஃபைனலாக தான் சொல்லியிருக்காங்க. ஏதோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம வந்து நேரடியாக உட்காந்து பேசணும்னாக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு தெரியும். பாருங்கள், 3 பக்கம் மலை நடுவில் இருக்குது. பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.